இந்த உலகில் நிலையான ஒரு இடத்தை தனக்காக கொண்டிருக்காமல் இருந்த ஒரு இனம்தான் இந்த யூத இனம் ஹிட்லர் முதல் ரஷ்யர்கள் வரை கணக்கில்லாமல் யூதர்களை கொன்று குவித்த வரலாற்றை நீங்கள் அனைவருமே படித்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தேசம்தான் ஒரு நாட்டையே தன் இராணுவ ஆயுதங்களால் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய மரண ஓலங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறது தன் நிலப்பசியால் கண்ணை கட்டி கொண்டு பிஞ்சுகளின் நெஞ்சில் குண்டை தொலைக்கிறது அப்படி ரத்தத்தில் உதித்த ஒரு தேசம்தான் இந்த இஸ்ரேல் தேசம் இந்த இஸ்ரேல் தேசம் எப்படி உருவானது என்கின்ற கதையை தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க முத தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம் பொதுவாக யூத எதிர்ப்பு என்பது ரஷ்யா ஜெர்மனி மட்டுமின்றி ஐரோப்பாவின் அனைத்து நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் இருந்து வந்திருக்கிறது ஏன் இப்படி யூதர்களை எதிர்க்க வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம் காரணம் வரலாற்றின் ஒரு சில காலகட்டங்களில் யூத மேல்தட்டு வர்க்கத்தினரின் ஆக்கிரமிப்பு எண்ணமும் அதற்காக அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் தான் முக்கியமான காரணம் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜியோனிச சித்தாந்தத்தை உருவாக்கிய தியோடர் ஹெசல் யூதர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் இதற்கான முதலாவது மாநாடு ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு ஆகஸ்ட் மாதம் சுவிட்சர்லாந்து நெதர்லாந்தில் நடைபெற்றது இந்த மாநாட்டில்தான் பாலஸ்தீனத்தில் யூதர்களை குடியமர்த்தவும் அதற்காக தனி நாடு அமைக்கவும் முடிவு செய்தார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் துருக்கி சென்ற தியோடர் ஹெசல் பேரரசின் தலைவராக இருந்த இரண்டாம் அப்துல் ஹமீத் கானிடம் பாலஸ்தீனத்தில் யூதர்களை குடியமர்த்தவும் அதற்கு சன்மானமாக நூற்றி ஐம்பது மில்லியன் பவுண்டுகளை தருவதாகவும் கேட்க அதை முற்றிலும் மறுத்துவிட்டார் ஹமீத் கான் முதலாம் உலகப் போர் முடிவுக்கு வரும் சமயத்தில் புதுமானிய சாம்ராஜ்யம் வீழ்ந்து பாலஸ்தீன பகுதி பிரிட்டனின் ஆட்சியின் கீழ் வந்தது அப்பொழுது பிரிட்டனின் வெளியுறவு செயலாளராக இருந்த ஆர்தர்

பதினொன்று அன்று ஜாபா கேட் வழியாக ஜெருசலத்தில் நுழைந்த பிரிட்டன் பி இன்றுடன் சிலுவை முடிவுக்கு வருகிறது என்று குறிப்பிட்டார் யூதர்களுக்கு தனி நாடு என்ற பிரிட்டனின் திட்டத்திற்கு சர்வதேச நாடுகளின் என்றும் ஒப்புதல் வழங்க ஐரோப்பிய நாடுகளில் இருந்த யூதர்களில் தொன்னூறாயிரம் பேர் பாலஸ்தீனத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே குடியமர்த்தப்படுகிறார்கள் இரண்டாம் உலகப்போருக்கு பின் உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனத்தை மூன்றாக பிரித்து அரபு நாடு யூத நாடு ஜெருசலம் தனி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

தனி நாடாக இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் உருவானது பாலஸ்தீனத்தில் இருந்த பதிமூன்றாயிரம் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் ஏழரை லட்சம் பேர் நாட்டில் இருந்தே வெளியேற்றப்பட்டார்கள் இதனை ரத்தத்தில் ஒரு தேசம் உருவாகிறது என்று உலக அரசியல் பார்வையாளர்களும் எழுதினார்கள் உலகில் உள்ள பெரும்பாலான யூதர்கள் இஸ்ரேலில் அழைத்து வரப்பட்டார்கள் தற்பொழுது உலகின் யூதர்களில் சுமார் ஐம்பது சதவிகிதம் பேர் இஸ்ரேலில் தான் வாழ்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் ஜெர்மனியில் ஒலிம்பிக் போட்டி ஒன்று நடைபெற்றது உலகத்தின் எல்லா கண்களும் ஒலிம்பிக்கின் பக்கம் திரும்பிய சமயம் பிளாக் செப்ட் செப்டம்பர் என்ற அமைப்பு ஒலிம்பிக் வீரர்கள் தங்கியிருந்த பகுதிக்குள் துப்பாக்கிகளுடன் நுழைந்தது அதுவும் இஸ்ரேலிய வீரர்கள் தங்கியிருந்த பகுதியில் நுழைந்து சிலரை சுட்டுக் கொன்றுவிட்டு சிலரை சிறைபிடித்து பின்பு அவர்களையும் கொன்றது உலகில் இருக்கக்கூடிய எல்லா கண்களும் கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி கொண்டு ஜெர்மனியை பார்த்தது முன்பிருந்தே ஜெர்மனிக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது ஏற்கனவே ஹிட்லரின் படை யூதர்களை கொன்று குவித்திருக்கிறது இப்பொழுதோ இப்படி ஒரு சம்பவம் இதை நிகழ்த்திய பிளாக் செப்டம்பர் யார் என அரச பாலஸ்தீன விடுதலைக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு என்று தெரிய வருகிறது வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு நீதி

இஸ்ரேல் வரலாற்றில் மொசாட் தனக்கென ஒரு தனி பெயரை புரித்தது ஆனால் தற்பொழுது மொசாட் வலுவிழந்து கருதப்படுகிறது அதுவும் தற்பொழுது அமாசமைப்பு இஸ்ரேல் மீது நிகழ்த்து காட்டிய சம்பவம் யானைக்கும் அடிசருக்கும் என்பதை தெளிவாக புரிய வைத்துப்பட்டதென்றே சொல்ல வேண்டும் பதினெட்டாம் ஆண்டு முதலாம் உலக போர் முடிவுக்கு வரும் சமயத்தில் துருக்கியின் கட்டுப்பாட்டில் இருந்த ஹைஃபா நகரை மீட்க பிரிட்டன் போராடியது அப்பொழுது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டன் இந்திய டிவிஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு படையை அனுப்பியது இந்த படை வீரர்கள் குதிரையில் சென்று தாக்குவதில் வல்லவர்கள் மேஜர் தல்பாட் சிங் தலைமையில் நானூறு பேர் கொண்ட இந்திய படை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஹைஃபா நகரை தாக்கியது துருக்கியின் துப்பாக்கிகளை இந்திய குதிரைகள் வீழ்த்தியது இதில் நாற்பத்தி நான்கு இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள் இவர்கள் அப்போதைய பாலஸ்தீன பகுதிகளிலேயே அடக்கமும் செய்யப்பட்டார்கள் இந்திய வீரர்களின் வீரத்தை பறைச்சாற்றும் விதமாக ஹைஃபா நகரில் போர் நினைவுச் சின்னம் ஒன்றும் எழுப்பப்பட்டிருக்கிறது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஹைஃபா தினம் என்றும் அனுசரிக்கப்படுகிறது தற்பொழுது ஹைஃபா நகரம் இஸ்ரேலின் ஒரு முக்கிய பகுதியாகவே இருக்கிறது அதோடு விவசாயத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி சாதனை படைக்கும் ஒரு தேசம் தான் இஸ்ரேல் இஸ்ரேலின் நிலம் விவசாயம் செய்வதற்கு ஏற்றது இல்லை என்றாலும் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி விவசாயத்தை செய்து வீணடிக்க மாட்டார்கள் நீரை சேமித்து சொட்டு நீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்கள் மூலம் பயிர்களை வளர்க்கிறார்கள் கழிவு நீரையும் முழுமையாக சுத்திகரித்து விவசாயத்திற்கு ஏற்ப பயன்படுத்தி வருகிறார்கள் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற காலகட்டத்தில் எழுபத்தி நான்காயிரம் ஏக்கரில் விவசாயம் செய்தது ஆனால் தற்பொழுதோ அது ஐந்து லட்சம் ஏக்கரில் விவசாய விவசாயம் செய்து வருகிறது அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமாக பழங்கள் எங்கிருந்துதான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் விவசாயத்தில் அந்த தேசம் அடைந்திருக்கக்கூடிய எல்லை எந்த அளவிற்கு மிகப்பெரியது அதோடு கொரோனா விவகாரத்தில் இந்த தேசம் அதனை எதிர்கொண்ட விதமே உலகிற்கு வினோதமான ஒன்றாகவே இருக்கும் பொதுவாக பல நாடுகளிலும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடிக்கக்கூடிய கலாச்சாரம் இருக்கிறது ஆனால் இந்த கொரோனா வந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் கட்டியணைப்பது பாதுகாப்பானதாக இருந்திருக்கவில்லை ஆனால் இந்த கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய இஸ்ரேல் மக்களை அந்த நாட்டு அரசு தனியாக இருக்கும் ஒரு மரத்தை கட்டியணைய என்று இதுவும் ஒரு மாதிரி நன்றாகத்தானே இருக்கிறது என்று அனைவருக்கும் தோன்றும் தீவிரமாக தடுப்பூசி செலுத்தியதன் மூலமாக கோவிட் நோயில் இருந்து மீண்டும் முதல் தேசம் என்ற பெருமையை இனிமேல் வெளியே வரும்பொழுது மக்கள் முகக்கவசங்கள் அணிய தேவையில்லை என்றும் சொல்லியிருந்தது மிக விரைவாக அவர்கள் அந்த நோயின் தாக்கத்தில் இருந்தும் பிடியில் வெளியே வந்திருந்தார்கள் இந்தியாவுடைய உறவு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் இதன் மூலம் இஸ்ரேல் சென்ற முதல் இந்திய பிரதமர் எனப்படக்கூடிய பெருமையை மோடி பெற்றார் இஸ்ரேலின் அப்போதைய பிரதமர் பெஞ்சமின் வருகைக்காக எழுபது ஆண்டுகள் என்று பேசினார் இஸ்ரேலில் வேகமாக வளரக்கூடிய அதாவது மிக சீக்கிரமாக வளர்ந்த தலைவர் என்பதை பொருள்படும் விடுவதாக அந்த வார்த்தையை பதிலுக்கு மோடியும் கேரளாவில் பாதுகாக்கப்பட்டு வந்த இந்தியாவுடனான யூத வர்த்தக சரித்திரத்தை பற்றியதான மிக பழமையான செப்பு தகடுகளிலான ஆவணங்களையும் வழங்கினார் பல காலமாக பாலஸ்தீன இஸ்ரேல் விவகாரத்தில் இந்தியா நடுநிலையை தான் பின்பற்றியிருக்கிறது ஆனால் ஷாஹித் அமைப்பு தொடர்பாக ஐநா அமைப்பில் நடந்த வாக்கெடுப்பில் இஸ்ரேலிற்கு ஆதரவாக மோடி தலைமையிலான அரசு வாக்களித்தது என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு பிரபலங்கள் என்கின்ற வகையில் பார்க்கும் பொழுது ஒண்டர் ஜஸ்டிஸ் லீக் போன்ற படங்களில் நடித்த கல் கேடோட இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்தவர் தான் தற்காலத்தில் இருந்து டிஜிட்டல் காலம் வரையிலும் மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றிய சேப்பியன்ஸ் புத்தகத்தை எழுதிய நோவா ஹராரி என்பவர் இந்த நாட்டை

குழந்தைகள் சந்தம் உலக அரங்கில் ஒளித்தது விளையாட்டு வீரர்கள் அரசியல்வாதிகள் பிரபலங்கள் பொதுமக்கள் என களத்தில் இறங்கி இஸ்ரேலிற்கு எதிராக போராட ஆரம்பித்தார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளும் இதற்கு மேல் அமைதி காக்க முடியாது என்று கருதி ஆதரவை அளித்தார்கள் ஐநா தலையிட்டு போர் நிறுத்தத்தையும் அறிவித்தது அதோடு அப்படி இரண்டு வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற போர் நிறுத்தத்தில் அமைதி நிலவிய காலத்தில் இஸ்ரேலில் நம்பிக்கை வாக்கெடுப்பு ஒன்று நடந்தது நீண்ட காலமாக இஸ்ரேலிய பிரதமராக இருந்த பெஞ்சமின் அதில் தோல்வியுற்றார் இதனால் இரண்டு வருடங்களுக்கு முன்பு ஜூன் பதினான்காம் தேதி புதிய பிரதமராக நப்தாலி பெனட் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாற்பத்தி ஒன்பது வயதாகும் பெனட் தீவிர வலதுசாரி சிந்தனை கொண்டவர் யூத குடும்பத்தில் பிறந்த பெனட் தான் யூதர்களின் கிப்பாவை தலையில் அணிந்து பதவியேற்ற முதல் இஸ்ரேலிய பிரதமர் புதிய இஸ்ரேல் அரசிற்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் பாலஸ்தீனத்துடனான பதற்றத்தை குறைப்பதுதான் ஆனால் தற்பொழுது நடந்திருப்பதோ தலைகீழான ஒரு விஷயம் ஏனென்றால் பாலஸ்தீனம் தான் முதல் தாக்குதலை தொடங்கி வைத்து இஸ்ரேலை மறுபடியும் சண்டைக்கெழுத்து இந்த இரு தேசங்களும் போர்க்களமாக இருக்கின்றன மேலும் போன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்